அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பொது தமிழ் பகுதி ஆவில் இலக்கணம் பார்த்து முடிச்சிருந்தோம் தனி பிளேலிஸ்ட் இருக்கு அடுத்ததாக இரண்டாவது பகுதி இலக்கியம் அது ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அது ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு அதற்கான தமிழ் பாடக்குறிப்புகள் குறிப்புகள் அனைத்தும் நம்முடைய சேனலில் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகத்தின் பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது அதை பார்த்து பயன்பெறலாம் மற்றொருப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அதை ஒவ்வொரு காணொலியாக ஒவ்வொரு டேட் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொளியில் எட்டாம் எட்டாவது தேதியிலிருந்து எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளை இன்றைய காணொலியில் காணலாம் கால்நடைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் கன்று பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார் ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர் அப்படின்னா என்ன இது வந்து ஒரு விருது யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பாக்குறோம் ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர் விருதுக்கு பழமையான கல்வி நிறுவனமான மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரி தேர்வு இந்த விருதை வங்கி அல்லாத நிதி நிறுவனமான சுந்தரம் ஃபினான்ஸ் வழங்குகிறது இந்த கல்லூரி மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இரு கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது முதல் கட்டமாக ஜனவரி இருபத்தி ஒன்னிலும் இரண்டாம் கட்டமாக மார்ச் மாதமும் தொடங்கும் விதை உற்பத்தி மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக மரபணு மாற்றப்பட்ட கடுகை பயிரிட அனுமதி அளித்தல் அளித்தலில் விதிமுறைகள் மீறப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது எந்த பயிருக்கு அப்படின்னா கடுகுக்கு தான் வந்து அந்த விதிமுறை மீறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கடுகினுடைய பெயர் என்ன அப்படின்னா டிஎம்ஹெச் லவன் அப்படிங்கிறது அந்த கடியினுடைய மரபணு மாற்றப்பட்ட கடியின் பெயர் இது எந்த பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது தில்லி பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜோஷி மட் நகரம் மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பில்லாத நிலச்சரிவு மண்டலமாக உத்தரகாண்ட் அரசு அறிவிப்பு கிர்கங்கா பரிவார் அறக்கட்டளை சார்பில் குஜராத் மாவட்டம் வாகுதாத் கிராமத்தின் நியாரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணைக்கு ஹிரா பெண் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஏன் இந்த பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா மோடியுடைய அம்மா பெயரின் நினைவாக தான் இந்த பெயர் வச்சிருக்கிறாங்க என்ன பேர்னா ஹிரா பெண் தெருவோர வியாபாரிகள் சிறு தொழில் முனைவோருக்கு மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி கடனுதவி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வுதவி பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா எப்படின்னா தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரங்களுக்கான கடன் திட்டத்துக்கு பெயர் தான் இந்த திட்டம் இந்த பெயர் பாருங்க ஸ்வநிதி யோஜனா அடுத்தது முத்ரா திட்டம் பசு வளர்ப்போருக்கான கடன் திட்டம் போன்றவற்றின் கீழ் வழங்கப்படுகிறது இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின்படி இலங்கை பொது போக்குவரத்திற்காக இந்தியா எழுபத்தி ஐந்து பேருந்துகளை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் ரோந்து பணிக்கான வாகனங்களில் நூற்றி இருபத்தி ஐந்து ஐநூறு பேருந்துகள் வழங்க உள்ள நிலையில் முதற்கட்டமாக எழுபத்தி ஐந்து வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன மத்திய பிரதேசம் இந்தூரில் வெளிநாடு வாழ் இந்தியர் இளைஞர் தினத்தையொட்டி மூன்று நாள் மாநாடு நடைபெறுகிறது எங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் இந்தூரில் இதில் கலந்து கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உலகிலேயே வெளிநாடுகளில் அதிக அளவில் வசிக்கும் வம்சாவளியினரை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது அப்படின்னும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் எண்ணிக்கை மூணு புள்ளி நாலு கோடியா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் கூறியிருக்காங்க ஜனவரி இரண்டு டு ஆறு வரை பதினொன்னாவது தேசிய குளிர்கால திருவிழா இமாச்சல பிரதேசத்தின் மணலி நகரில் நடைபெறும் பட்டங்கரோ கடாம் அப்படின்னா என்ன கோவிட் நைன்டீன் எதிரான போராட்டத்தில் பங்களித்ததற்காக தடுப்பூசி உற்பத்தியாளர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ அவங்களுக்கு ஆதார் பூனாவல்லா அவங்களுக்கு தான் பட்டங்கராவ் கடாம் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த கடாம் நினைவு விருத வாங்கிய முதல் நபர் யார் அப்படின்னா இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் நிர்வாகி பூனாவல்லா அவங்க தான் யார் இந்த ப படங்கராவ் கடாம் அப்படிங்கிறவர் யாருன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி முன்னாள் இந்திய அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க இந்திய கடற்படை மற்றும் சாகர் டெஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்ன உங்களுக்கு இடையில ஆயுதமேந்திய தன்னாட்சி படகு திரள்களை மேம்படுத்துவதற்காக சாகர் டிஃபென்ஸ் என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து இந்திய கடற்படை சமீபத்தில் ஒரு கூட்டாண்மையை அறிவித்துள்ளது இந்த தளமானது அதிவேக தடை கண்காணிப்பு கான்ஸ்டாபுலரி செயல்பாடுகள் மற்றும் உளவுத்துறை கண்காணிப்பு பல்வேறு கடற்படை மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் இந்த ஒப்பந்தம் எஸ்பிரிண்ட் முயற்சியின் ஒரு பகுதியாகும் எஸ்பிரிண்ட்ன என்ன சப்போர்டிங் போல் வால்டிங் இன் ஆர் அண்ட் டி த்ரூ இனோவேஷன்ஸ் ஃபார் டெஃபன்ஸ் எக்ஸலன்ஸ் வங்கி சேவையில் முழுமையாக டிஜிட்டல் மயம் எந்த வங்கி எங்க கேரள முதல்வர் பினராயி ஜனவரி ஏழாம் தேதி வங்கி சேவையில் முழுமையாக டிஜிட்டல் மயமான நாட்டிலேயே முதல் மாநிலம் கேரளா தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு டிஜிட்டல் துறையில் முன்னேற்றத்திற்காக மூன்று டிஜிட்டல் இந்திய விருதுகளையே வாங்கினது இந்த கேரள மாநிலம் அப்படின்னும் பெருமிதமா சொல்லியிருக்காங்க உலகளாவிய முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு மற்றும் ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டிற்கு முன்னதாக உத்தரப்பிரதேச அரசு நூறு நாள் யூபி யுபி குளோபல் சிட்டி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது நகர்ப்புற வசதிகளை மேம்படுத்துதல் காற்றின் தரம் தூய்மை மற்றும் அழகுபடுத்துதல் அத்துடன் முறையான குப்பைகளை அகற்றுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் மாநிலத்தில் உள்ள நகர்ப்புறங்களை உலகளாவிய தரத்திற்கு கொண்டு வருவதை இந்த பிரச்சாரம் நோக்கமாக கொண்டுள்ளது மகாராஷ்டிராவில் உள்ள உஸ்மானாபாத் மாவட்டம் நீதிமன்றம் இ சிஸ்டம் செயல்படும் முதல் நீதிமன்றமாக மாறியுள்ளது இ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா எல்லாமே பேப்பர்லெஸ் எல்லாமே ஆன்லைன்ல பண்றது போல ஒரு நீதிமன்றமா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உஸ்மான நீதிமன்றம் இந்தியாவின் முன்னோடி அஹ் நீதிமன்றமா மாறியிருக்கு எல்லாமே மொபைல் ஆப் மற்ற ஆன்லைன் மூலமாவே தகவல் கொடுக்கலாம் லடாக்கின் தனித்துவமான கலாச்சாரம் மொழி மற்றும் வேலை வாய்ப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது அந்த குழுவின் தலைவர் தான் இந்த நித்யானந்தா ராய் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க இவருடைய தலைமையில் பதினேழு பேர் பதினேழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தது பிரவாசி பாரதிய சம்மான் விருது முக்கியமான தகவல் பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டின் பதினேழாவது பதிப்பு தான் ஜனவரி எட்டு அன்னைக்கு மத்திய பிரதேசம் இந்தூரில் தொடங்குச்சு இதனுடைய தீம் என்ன அப்படின்னா ரிலையபிள் பார்ட்னர்ஸ் கயானா குடியரசு தலைவர் டாக்டர் மொஹமத் இர்பான் அலி பிரதமர் அதிதியாவும் சுரினாம் குடியரசு தலைவர் சந்திரிகா பெர்சாத் சந்தோகி சிறப்பு விருந்தினராகவும் கலந்திருக்காங்க கயானாவினுடைய தலைவர் முகமது இர்பான் அலி டிஎஸ்பி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பியூஷ் குப்தா உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு பதினேழாவது பிரவாசி பாரதிய சம்மான் விருது வழங்க இருக்குது அடுத்ததாக ஆஸ்ட்ரோ டூரிசம் எஸ்கை கேசிங் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம்ஸ் நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்துடன் இணைந்து ஆறாம் தேதி ஜனவரி அன்று டெல்லியின் இந்தியா கேட்டில் ஆஸ்ட்ரோ டூரிசம் ஸ்கை கேஸின் நிகழ்வை ஏற்பாடு செய்தது இந்நிகழ்ச்சியை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்பால் தொடங்கி வைத்தார் அடுத்தது ஈ என்ன விவசாய மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் முன்முயற்சியான ஈ நாம் டிஜிட்டல் இந்தியா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளிக்கும் பிரிவில் பிளாட்டினம் விருதை வென்றுள்ளது இந்திய குடியரசுத் தலைவர் டிஜிட்டல் இந்தியா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான டிஜிட்டல் விருதுகளை வந்து இந்திய குடியரசுத் தலைவர் அவங்க வழங்கியிருக்காங்க ஈநாம் என்பது இருபத்தி இரண்டு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி அறுபது மண்டிகளை ஒருங்கிணைத்து விவசாய பொருட்களின் ஆன்லைன் வர்த்தகத்தை எளிதாக்கும் டிஜிட்டல் தளம் தான் இந்த இ நாம் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் கிறிஷி கும்பக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மேகாலயாவின் உமியா உமியாமில் மூன்று நாள் நார்த் ஈஸ்ட் கிறிஷி கும்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை தொடங்கி வைத்தார் மூன்று நாள் வடகிழக்கு கிறிஷி கும்பம் ஜனவரி ஐந்து டு ஏழு அன்று ஏற்பாடு செய்யப்பட்டது அடுத்ததாக யூ யூஏபிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படின்னா என்ன மத்திய உள்துறை அமைச்சகம் யுஏபிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதாவது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் ஹிசாப் உல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த ஆசிஃப் மக்பூல் டார் பய அவர் வந்து பயங்கரவாதியாக அறிவிச்சிருக்கு ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் டார் தற்போது சவுதி அரேபியாவில் உள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு இளைஞர்களை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி தூண்டுவதில் தார் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பயங்கரவாதியாக அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக எஸ் அப்படின்னா என்ன டிஜிட்டல் யூனிவர்சிட்டி கேரளாவால் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் பணியாளர் மேலாண்மை அமைப்பு அதுதான் டிடபிள்யூஎம்எஸ் அப்படிங்கிறது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மதிப்புமிக்க டிஜிட்டல் இந்தியா பிளாட்டினம் ஐகான் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஏழு அன்று பெற்றது இது ஆன்போர்டிங் ப்ரோஃபைலிங் வேலை தேடுபவர்களின் கியூரேஷன் திறன் மதிப்பீடு மற்றும் பொருத்தம் போன்ற பல அம்சங்களை ஒருங்கிணைக்கிறது இந்த டி டபிள்யூ எம்எஸ் அப்படிங்கிறத உருவாக்கியது அஜித்குமார் அப்படிங்கிறவங்க தான் அஜித்குமார் உலக நிகழ்வுகள் கெவின் மெக்கார்த்தி யார் அவர் கலிபோர்னியா குடியரசுக் கட்சியின் தலைவர் கெவின் மெக்கார்த்தி இவர் வந்து அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பிளவுபட்ட குடியரசு கட்சியினர் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க நான்கு நாட்களில் பதினைந்து சுற்றுகள் வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் ஐம்பத்தி ஏழு வயதான மெக்கார்த்தி பதினாறு வாக்குகளை பெற்று வாஷிங்டனின் உயர்மட்ட சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு இந்திய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவங்களை பற்றிய தகவல் ஜனவரி பதினொன்று அன்று ஹார்வார்ட் சட்டப்பள்ளியின் சட்ட தொழில் மையம் சிஎல்பி அதுதான் அந்த சட்ட தொழில் மையம் அப்படிங்கிறது இந்திய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டுக்கு உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான சட்ட தொழில் விருதை வழங்க முடிவு செய்துள்ளது இவர் வந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருப்பார்கள் இவர் வந்து ஹார்வர்ட் சட்ட வந்து எல்எல்எம் மற்றும் எஸ் ஆகிய பட்டங்களை வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக மன்பிரீத் மோனிகா சிங் இந்திய வம்சாவளி மன்பிரீத் மோனிகா சிங் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்காவில் முதல் பெண் சீக்கிய நீதிபதியாக பதவியேற்றார் அவர் டெக்சாஸில் உள்ள ஹாரிஸ் கவுண்டி சிவில் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்றார் அவர் இரண்டு தசாப்தங்களாக ஒரு விசாரணை வழக்கறிஞராக உள்ளார் அடுத்ததாக சர்வதேச காத்தாடி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி எட்டில் குஜராத்தின் அகமதாபாத்தில் இது தொடங்கியது இது ஜி டுவெண்டி நாடுகளை மையமாக கொண்டது உத்தராயணத்தின் அதிகாரப்பூர்வ கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் அகமதாபாத்தில் திருவிழா நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வானது உலகெங்கிலும் உள்ள காத்தாடி தயாரிப்பாளர்கள் மற்றும் பிளையர்களை ஒன்றிணைத்து அவர்களின் தனித்துவமான படைப்புகள் மற்றும் ஈர்க்கக்கூடிய பறக்கும் நுட்பங்களை வெளிப்படுத்துகிறது அடுத்ததாக முக்கியமான வினா ஆர் 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 அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் எஸ் எஸ் ராஜமௌலி தனது ஆர் 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 திரைப்படத்திற்காக நியூயார்க் திரைப்பட விமர்சகர்கள் வட்டத்தில் சிறந்த இயக்குனர் விருதை வென்றார் ஆர் 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 திரைப்படம் தெலுங்கு சுதந்திர போராட்ட வீரர்களான அல்லூரி ராஜு மற்றும் கொமரம் பீம் ஆகியோரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட கற்பனை கதைதான் இந்த திரைப்படம் நியூயார்க் திரைப்பட விமர்சகர்கள் வட்டம் என்பது ஒரு அமெரிக்க திரைப்பட விமர்சகர் அமைப்பாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நியூயார்க் டெய்லி நியூஸில் இருந்து வாண்டாஹால் என்பவரால் நிறுவப்பட்டது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அடி இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் நோவா ஜோகோவிச் இவர் வந்து இவர் தான் சாம்பியன் பட்டமாயிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற அடி இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் நோவோ ஜோகோவிச் சாம்பியன் மகளிர் பிரிவில் யாருன்னா அரினா சபலன்கா பெலாரஸ் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அடுத்தது பிரணேஷ் அப்படிங்கிறவர் யாரு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த பதினைந்து வயது தான் இந்த பிரணேஷ் இவர் வந்து தமிழகத்தினுடைய இருபத்தி எட்டாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக பட்டம் வென்றுள்ளார் காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி ஆசிய செஸ் போட்டியில் தங்கம் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சர்வதேச தொடரில் வெண்கலம் ஆகிய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அடுத்தது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஐந்தாவது பதிப்பை மத்திய பிரதேசம் நடத்துகிறது ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இது நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் பதிமூன்று நாட்கள் எட்டு வெவ்வேறு நகரங்களில் ஆயிரம் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தது பெலிண்டா கிளார்க் ஆஸ்திரேலிய வீராங்கனை பெலிண்டா கிளார்க் சிட்னி கிரிக்கெட் மைதானத்திற்கு வெளியே திறக்கப்பட்ட முன்னாள் கேப்டனின் வெண்கல சிற்பம் மூலம் அவரது நினைவாக சிலை வடித்த முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை அப்படிங்கிற பெருமையை பெற்றுள்ளார் இவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு வெண்கல சிலை வந்து வச்சிருக்காங்க இவன் கிளர்க் அப்படிங்கிறவங்க யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு இடையில் பதினைந்து டெஸ்ட் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட வரையறுக்கப்பட்ட ஓவர் போட்டிகளில் விளையாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டென்மார்க்கிற்கு எதிராக ஆட்டமிழக்காமல் இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்ததன் மூலம் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இரட்டை சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு இருக்கு அடுத்ததாக இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் பிரவாசி பாரதிய தினம் அப்படிங்கிறது தான் அடுத்த பத்தாம் தேதியில் இந்த நிகழ்வை பார்க்கலாம் அப்போ எட்டுலேருந்து இருந்து ஒன் எட்டு ஒன்பது பார்த்துருந்தோம் அப்போ அடுத்ததாக பத்தாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்கலாம் தமிழக செய்தி ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருது கே எஸ் ரவிக்குமார் அப்படிங்கிற நம்மளுடைய புகழ்பெற்ற இயக்குனர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழகத்தில் நூலகங்களை நிர்வகிக்க பதினைந்து பேர் அடங்கிய மாநில நூலக குழு அமைப்பு இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் தான் இதனுடைய தலைவராக இருப்பாங்க தமிழக முதல்வர் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக ஆளுநர் ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் தனது உரையின் போது ஆளுநர் வெளியேறுவது இதுதான் முதல் முறையான நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர் உரையாற்றிய தளர்த்தி தமிழக முதல்வர் தீர்மானம் கொண்டு வந்தார் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி எழுபத்தி ஐந்து அல்லது நூத்தி எழுபத்தி ஆறு பிரிவின்படி அவை கூடியிருக்கும் போது ஆளுநர் உரை நிகழ்த்துகையிலோ நிகழ்த்துவதற்கு முன்போ பின்போ உறுப்பினர் எவரும் குறுக்கீடு செய்யக்கூடாது அப்படிங்கறது இந்த விதி அவ்வாறு குறுக்கீடு செய்தால் அடுத்து நிகழும் கூட்டத்தில் விதி கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்விதியை தளர்த்தி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய தலைமைச் செயலகத்தில் மாமல்லபுரம் அருகே புதிய துணை நகரம் உருவாக்கப்படும் அப்படின்னு ஆளுநர் அவங்க தன்னுடைய உரையில தெரிவிச்சிருக்காங்க தேசிய செய்திகள் அடுத்ததாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் என்சிபிசிஆர் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மறுவாழ்வுக்கு புதிய வலைத்தளத்தினை உருவாக்கியுள்ளது போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்று தண்டனை பெற்று வரும் விகிதம் அதிகரித்ததாலும் பாலியல் வன்கொடுமையால் பாதித்த குழந்தைகளுக்காக இவ்வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல கொண்டுட்டு வந்திருப்பாங்க அந்த சட்டத்துடைய பெயர் தான் என்சிபிசிஆர் அப்படின்னு சொல்றோம் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் இதுதான் என்சிபிசிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியா சர்வதேச கார்கள் விற்பனையில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது முதல் இடத்தில் சீனா இருக்கு இரண்டாம் இடத்துல அமெரிக்கா இருக்கு இந்தியாவின் லாப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையின் தந்தை டாக்டர் டெம்டன் எரிக் உத்வாடியா தனது எண்பத்தி எட்டாம் வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மே முப்பத்தி ஒன்னில் ஜே ஜே மருத்துவ மருத்துவமனையில் முதல் முறையாக லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை செய்ததன் மூலம் ஆசியாவிலேயே முதல் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை செய்தவர் என்ற பெருமையை பெற்றிருந்தார் ஜனவரி பதினொன்றில் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி நடைபெற உள்ளது அடுத்ததாக பவர் கிரீட் என்ன என்ன பவர் கிரீட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனைத்து பிரிவுகளிலும் சேவை துறைகளில் ஒன்னாவது இடத்தை பிடித்தது இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் பொது நிறுவனங்களின் துறை அதுதான் டிபிஇ அப்படின்னு சொல்றோம் பொது நிறுவனங்களின் கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டின் முடிவுகள் வெளியிடப்பட்டன பவர் கிரிட் கார்பரேஷன் லிமிடெட் இருபத்தி மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் இணைக்கப்பட்டது டால்சர் அப்படின்னா என்ன மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் மற்றும் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சர் டாக்டர் மன்சு மாண்டவியா நாட்டின் முதல் நிலக்கரி வாயுவை அடிப்படையாக கொண்ட ஒடிசாவில் உள்ள டால்சர் உர ஆலை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தயாராகிவிடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க இது யூரியாவை உற்பத்தி செய்ய எரிவாயு மயமாக்கல் தொழில்நுட்பம் போன்ற மாற்று பயன்பாடுகளில் நிலக்கரியை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலில் கார்பன் தடயங்களை குறைக்கும் அடுத்தது ஐசிஐசிஐ புரூடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் இது முன்னூத்தி அறுபது ஃபினான்சியல் புரொடக்ஷனை கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் இடம்பெறும் டிஜிட்டல் முதல் பிரச்சாரத்துடன் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இன்சூரன்ஸ் ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு ஆபத்தான நோய்கள் மற்றும் விபத்துகளுக்காக விபத்துகளுக்கு எதிராக முன்னூற்றி அறுபது டிகிரி நிதி பாதுகாப்பை வழங்கிறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பேமெண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் சுரிந்தர் சாவ்லாவை அதன் நிர்வாக இயக்குநராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நியமிக்க ஆர்பிஐ ஒப்புதல் சாவ்லா ஏற்கனவே ஆர்பிஎல் வங்கியில் பணிபுரிந்தார் அங்கு சிஏஎஸ்ஏ அடிப்படை கட்டண வருவாய் மற்றும் சேனல்கள் முழுவதும் குறுக்கு விற்பனையை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தினார் பேடிஎம்முடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் யார் அப்படின்னா விஜய் சேகர் சர்மா திருவிழா அப்படின்னா என்ன எங்க நடந்துச்சு சத்தீஸ்கரில் ஜனவரி ஆறாம் தேதி பாரம்பரிய செர்சேரா திருவிழா கொண்டாடப்பட்டது பயிரிடப்பட்ட பிறகு பயிர்களை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்லும் மகிழ்ச்சியில் பௌஷ் இந்து மதத்தின் முழு நிலவு இரவில் திருவிழா கொண்டாடப்படுகிறது புராண நம்பிக்கையின்படி இந்த நாளில் பகவான் சங்கர் அன்னபூரணி மாதாவிடம் பிச்சை எடுத்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்றதா நம்புறாங்க அடுத்ததாக உலக செய்திகள் ஹைசோனிக் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ரஷ்யாவின் போர்க்கப்பல் கர்ஸ்கோ அட்லாண்டிக் கடலில் ரோந்து பணி மேற்கொண்டுள்ளது ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை அழிக்கும் சர்கோன் உட்பட பல ஏவுகணைகளை இது தாங்கி செல்கிறது அடுத்ததாக உலக ஹிந்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பத்தாம் தேதி உலக ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐநா சபையில் முதன்முறையாக இந்தி பேசப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இது தொடங்கப்பட்டது ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி ஆறு அன்று முதல் முறையாக உலக இந்தி தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி முதல் உலக இந்தி மாநாட்டை தொடங்கி வைத்தார் புதிய சிப்ஸ் சட்டம் அப்படிங்கிற நாட்டில் ஜனவரி ஒன்பது அன்று புதிய சிப்ஸ் சட்டம் நிறைவேற்றியது இது உள்ளூர் சிப் நிறுவனங்கள் தங்கள் வருடாந்திர ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்களில் இருபத்தி ஐந்து சதவீத வரி வரவுகளுக்காக வரவுகளாக மாற்ற அனுமதிக்கிறது தைவானில் உள்ள சிப் நிறுவனங்கள் மேம்பட்ட செயல்முறை தொழில்நுட்பங்களுக்கான புதிய உபகரணங்களை வாங்குவதற்கான வருடாந்திர செலவில் ஐந்து சதவீத வரி சலுகைகளை பெறலாம் எவ்வாறாயினும் சம்பாதித்த எந்த ஒரு வரவுகளும் மொத்த வருடாந்திர வருமான வரிவு வரிகளில் ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கண்டிஷன் அடுத்தது இந்தியா மற்றும் இங்கிலாந்து பற்றிய செய்தி ஜனவரி ஒன்பது அன்று இளம் வல்லுநர்கள் அப்படிங்கிற திட்டத்தை இரண்டு நாடுகளும் அறிமுகப்படுத்தின இத்திட்டம் பதினெட்டு முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட மூவாயிரம் பட்டம் பெற்ற குடிமக்கள் இரண்டு ஆண்டுகள் வரை ஒருவருக்கொருவர் நாடுகளில் வசிக்கவும் வேலை செய்யவும் அனுமதிக்கிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாலியில் நடந்த ஜி உச்சி மாநாட்டில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது இது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கையெழுத்திடப்பட்ட இந்தியா இங்கிலாந்து இடம்பெயர்வு மற்றும் மொபிலிட்டி எம்யு யின் ஒரு பகுதியாகும் அடுத்ததாக அமெரிக்க உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகம் தான் இந்த எஃப்டிஏ அப்படின்னு சொல்றது இது அல்சைமர் சிகிச்சைக்காக இசை மற்றும் பியோஜின் பயோஜின் உருவாக்கிய மேப் மருந்தை அங்கீகரித்துள்ளது அத்தகைய அனுமதியைப் பெற்ற இரண்டாவது மருந்து தான் இது லீக்கன் மேப் என்பது அமிலாய்டு பீட்டா புரதத்தை குறிவைக்கும் ஒரு மோனோகுளோனல் ஆன்டிபாடி ஆகும் இந்த புரதத்தை பிணைத்து நடுநிலையாக்குவதன் மூலம் மூளையில் அமிலாய்டு பிளேக்குகள் மற்றும் நியூரோ பிப்ரில்லரி சிக்கல்கள் உருவாவதை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்ததாக கிளாவியா எரிமலை இது எங்க இருக்குன்னு பார்க்கிறோம் ஹவாயின் கிளாவியா எரிமலை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு மீண்டும் வெடிக்கும் வெடிக்கிறது இந்த எரிமலையின் பள்ளத்தில் வெடிப்பு ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கியது இது கடைசியாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெடித்தது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இடைநிறுத்தப்படுவதற்கு முன்பு பதினாறு மாதங்கள் தொடர்ந்தது கிரகத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் எரிமலைதான் இந்த கிளாவியா எரிமலை ராஜதந்திரிகளின் பயிற்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா மற்றும் பனாமா இடையே ஒப்பந்தம் கையெழுத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் இந்தூரில் நடந்த பதினேழாவது பிரவாசிய பாரதிய திவாசின் போது இது கையெழுத்திடப்பட்டது இந்த சந்திப்பின்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பனாமா அமைச்சர் ஜைனா தவானி மென்மோகோமோவுடன் பொருளாதாரம் சுகாதாரம் நிதி மற்றும் மக்களுடன் மக்கள் தொடர்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதித்தனர் இந்திய அமெரிக்க விண்வெளித்துறை நிபுணர் ஏ சி சரண்யா நாசாவின் புதிய தலைமை தொழில்நுட்ப வல்லு வல்லுநராக நியமனம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் அமெரிக்கா சாம்பியன் சேத்தன் சர்மா அப்படிங்கிறவரு ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி ஏழாம் தேதி தேர்வு குழுவின் தலைவராக மீண்டும் நியமனம் செஞ்சிருக்காங்க பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் இவரு முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டியில விளையாடிய விளையாடிய முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காங்க ஒருநாள் உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் எடுத்த முதல் மனிதர் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரிலையன்ஸ் உலகக்கோப்பையில் இந்த சாதனையை இவர் படைச்சிருப்பாரு தற்போதைய நிலையில் பிசிசிஐ யின் தலைவர் யாருன்னா ரோஜர் பின்னிதான் இதனுடைய தலைவராக இருக்காங்க அடுத்ததாக டாலன் கிரிக்ஸ்பூர் ஜனவரி ஏழு புனேயில் நடந்த ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நெதர்லாந்து டாலன் கிரிக்ஸ்பூர் தனது முதல் ஏடிபி அதாவது உலக டூர் பட்டத்தை வென்றார் அவர் பிரான்சின் பெஞ்சமின் போன்சியை தோற்கடித்து தனது முதல் ஏடிபியை உலக டூர் பட்டத்தை வென்றார் இது டென்னிஸ் வல்லுநர்கள் சங்கத்தின் இரநூத்தி ஐம்பது நிகழ்வுகளின் இருபத்தி ஏழாவது பதிப்பாகும் இது இந்தியாவில் விளையாடப்பட்ட ஒரே ஏடிபி போட்டியாகும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நடந்துச்சு அடுத்ததாக நோவக் ஜோகோவிச் ஜனவரி எட்டு அடிலைடு சர்வதேச ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் இருபத்தி ஒரு முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற இவர் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் செபாஸ்டியன் கோர்டாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார் ஜோகோவிச் ஓபன் சகாப்தத்தில் தொன்னூற்றி இரண்டு ஏடிபி ஒற்றையர் பட்டங்களை ரஃபேல் நடால் சமன் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிலைடு சர்வதேச டென்னிஸ் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது இந்த ஜனவரி பத்தாம் தேதி ஒரு முக்கிய தினம் என்ன அப்படின்னா உலக தினம் தினம்தான் ஜனவரி பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்போ நம்ம அடுத்த காணொலியில் ஜனவரி பதினொன்றாம் தேதியில் உள்ள தகவல்களை காண இருக்கிறோம் நன்றி வணக்கம்